மலர்களின் சிரிப்பை இதழ்களில் ஏந்தி துயர்படும் மக்களின் துன்பங்கள் தீர்த்து காவியமாய் காலத்தை வென்ற தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களையும் பெண்ணுருவாய் மண்ணுலகில் அவதரித்து விந்தைமிகு செயல்கள் பல விரைந்து ஆட்சி விண்ணுயர்ந்த புகழ்படைத்த வித்தக தலைவி நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி மான்மிகு அம்மார்களையும் வணங்கி ஜனநாயகத்தின் அருட்கொடையாம் தமிழகத்தில் அமைந்திருக்கும் மான்மிகு அம்மாவர்களது அரசின் சார்பில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவர்களது நினைவிட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மான்மிகு முன்னாள் முதலமைச்சர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவிடத்தை திறந்து வைத்து இந்த நெகிழ்ச்சி மிகு விழாவிற்கு தலைமையேற்று நினைவிடத்தை திறந்து வைத்திருக்கின்ற மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மான்மிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை சிறப்பான இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களை இவ்விழாவில் பங்கேற்றிருக்கின்ற மான்மிகு அமைச்சர் பெருமக்களை வரவேற்புரை நல்கிய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் உயர் திரு க சண்முகம் அவர்களை மான்மிகு அம்மா அவர்களின் நினைவிடத்தை அழகுடன் கட்டி முடித்திருக்கும் பொதுப்பணித்துறையின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் க மணிவாசன் அவர்களை விழா நிறைவில் நன்றியுரை நிகழ்த்தவிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் திரு மகேசன் காசிராஜன் அவர்களை வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் இ மதுசூதன் அவர்களை கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு கே பி முனுசாமி அவர்களை கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஆர் வைத்தியம் அவர்களை கழகத்தினுடைய மூத்த முன்னோடி திரு பொன்னையன் அவர்கள் உள்ளிட்ட கழகத்தினுடைய கொள்கை விருப்ப செயலாளர் அண்ணன் திரு தம்பித்துறை உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளை டெல்லி சிறப்பு பிரதிநிதி அவர்களை அரசு சார்ந்த பல்வேறு வாரியங்களின் தலைவர்களை மான்மிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மான்மிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஆற்றல் மிகுந்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஆற்றல் மிகுந்த தலைமை கழகத்தினுடைய வழிகாட்டு உறுப்பினர்களை கழக சார்பு அணியினுடைய செயலாளர்களை ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பல்வேறு நிலைகளில் கழக பொறுப்பினை சிறப்பான முறையில் கடமையினோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர்களை முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களை விசுவாசமே சுவாசமாய் கொண்ட புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை துடிப்புமிக்க கழக தொண்டர்களை மகளிரணி சகோதரிகளை இந்த விழா இவ்வளவு சிறப்புடன் அமைந்திட காரணமான பொதுப்பணி சார்ந்த கண்காணிப்பு பொறியாளர் தலைமை பொறியாளர் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளுடைய அலுவலர்களை அரசு உயர் அதிகாரிகளை திரளாக குழுமியிருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை சகோதர சகோதரிகளை காவல்துறை அலுவலர்களை காவலர்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கிடைந்த அன்பார்ந்த வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நெஞ்சமெல்லாம் நெக்குறுக நினைவெல்லாம் அலைபாயம் கனத்த இதயத்தோடும் கண்ணீர் கசிகின்ற விழிகளோடும் உங்கள் முன் நாங்கள் நிற்கின்றோம். என்னென்றி கொண்டார்க்கும் உயிர்ண்டாம் உயிர்நிலை சென்னென்றி கொண்டமர்க்கு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதய தெய்வம் புரட்சி தலைவி மான்மிகு அம்மா அவர்களுக்கு இந்த பிறவி மட்டுமல்ல இன்னும் ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் தீர்க்க முடியாத நன்றி கடன் நாங்கள் பட்டிருக்கின்றோம். என்றென்றும் நினைவில் வைத்து கொண்டாடும் அளவுக்கு மான்மிகு அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். மான்மிகு அம்மா அவர்கள் வகுத்து தந்த திட்டங்களால் பயன்பெற்று தனது வாழ்வை நிலைநிறுத்தி கொண்ட தமிழக மக்களும் அம்மா அவர்கள் மீட்டு தந்த ஜீவாதார உரிமைகளை மீண்டும் தனதாக்கி கொண்ட தமிழகமும் அந்த நன்றியை ஒருபோதும் மறவாது. அந்த நன்றி உணர்வுக்கு எடுத்துக்காட்டாகத்தான்
நமது இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தின் அருகே எழிற்கோலமாய் அமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கும் மாண்புகு அம்மா அவர்களின் நினைவில் ஆகும் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு சார்பாக நினைவில்லம் என்று குறிப்பிட்டாலும் கழக தொண்டர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அம்மா அவர்களின் நினைவாலயமே இது என்பது இன்றைக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மட்டுமல்ல, இந்த தலைமுறை மட்டுமல்ல, இளைஞர்கள், இளம்பெண்கள், ஏன் இளைய தலைமுறையும் எதிர்கால சந்ததிகளும் வந்து வணங்கி ஆசி பெற்று தங்களது வாழ்வில் முன்னேற உத்வேகம் கொள்கின்ற ஒரு ஆலயமாகவே மாண்புமிகு அம்மாவது ஆலயம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இதயத்தையும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்களுக்கு விசுவாச தொண்டலாகிய நாம் இதயத்தில் கோவில் கட்டி வைத்திருந்தோம். அந்த இதய கோயில்தான் இன்று நினைவிடமாக இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இது வெறும் நினைவிடம் அல்ல, உண்மை ஒளி வீசும் இடம், நேர்மை ஒளி வீசும் இடம், வாய்மை ஒளி வீசும் இடம், சத்தியமும் ஒளி வீசும் இடம், சாதனைகள் ஒளி வீசும் இடம். தமிழ்நாட்டில் தீய சக்திகள் தலையெடுத்து விடாமல் தடுப்பதற்காக நாளும் நாளும் உழைக்க வேண்டும் என்று விசுவாச தொண்டர்களுக்கு பாடம் எடுக்கும் இடம். ஓய்வில்லாமல் உழைத்து, ஓய்வில்லாமல் உழைத்து உழைத்து தமிழக மக்களை உயர்த்திவிட்ட மனித தெய்வம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். கழகத்திற்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் தாங்கி தாங்கி வெற்றிகளை குவித்த இதய தெய்வம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கொள்கையில் கோட்டையில் நிலைக்கச் செய்த ஒளி விளக்கு இங்கே நிறைந்திருக்கிறது. உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற தாரக மந்திரம் இங்கே ஒளித்து கொண்டிருக்கிறது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற வீர முழக்கம் இங்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அம்மா என்ற மூன்றெழுத்து நம்முடைய உயிரெழுத்து, எதிரிகளுக்கு அது ஆயுத எழுத்து. இந்த நினைவிடத்திற்கு வரும் பொழுதெல்லாம் வீரம் பிறக்கும், நெஞ்சில் ஈரம் சுரக்கும். இந்த நினைவிடத்திற்கு வரும் பொழுதெல்லாம் அம்மா அவர்களுடைய புன்னகை முகம் நம் நினைவுக்கு வரும். தாயே, நீங்கள் எங்களோடு இல்லையே என்று விழிகளில் கண்ணீர் பெருகும். அம்மா, நீங்கள் தமிழக மக்கள் மீது செலுத்திய அன்பு இன்னும் மறையவில்லை, எக்காலமும் மறையவே மறையாது. விசுவாச தொண்டர்கள் மீது காட்டிய பாசம் இன்னும் மறையவில்லை, எதிரிகளை வென்றெடுத்த வீரம் இன்னும் மறையவே இல்லை, தாய்க்குலத்தின் மீது நீங்கள் காட்டிய அக்கறை இன்னும் மறையவில்லை. இவை அத்தனையும் மொத்தமாக இந்த நினைவிடத்திலேயே நிறைந்திருக்கிறது. அம்மா, நீங்கள் தமிழக மக்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், தமிழ் இனத்திற்கு கிடைத்த தங்க புதையல், ஏழை எளியோர்களுக்கு கிடைத்த அட்சய பாத்திரம். அதனால்தான் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும், என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் இங்கு குழுமியிருக்கும் உங்களின் ஆன்மா எங்களுக்கு துணையாக இருக்கும். அம்மா, இந்த நினைவிடம் விசுவாச தொண்டர்கள் உங்களுக்காக எழுப்பியிருக்கும் ஆலயம். எத்தனையோ தெய்வங்களை வழங்கி கொண்டிருக்கும் தமிழக மக்கள் மதங்களை கடந்து மனதால் ஒன்றுபடுத்துவதற்காக நாங்கள் கட்டிய ஆலயம். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற சரித்திர சாதனையை நிகழ்த்தி காட்டிய தங்க தார்கைக்கு நாங்கள் கட்டிய ஆலயம். ஒரு கரும்பு மங்கை இரும்பு மங்கையாக வாழ்ந்த வரலாற்றை நினைத்து நினைவுபடுத்துகின்ற ஆலயம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்ற உங்களது வெற்றி முழக்கம், அதை நிகழ்த்தி காட்டிய உங்களது வெற்றி பயணம், பசியில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி வைத்திருக்கும் உங்களது அயராத உழைப்பு, இவை அத்தனையும் எங்களுக்கும் தாருங்கள். அம்மா, எங்களுக்கும் தாருங்கள். விசுவாச தொண்டராகிய நாங்கள் வேண்டி நிற்கும் ஆலயம். அம்மா, இங்கே உங்களின் விசுவாச தொண்டர்கள் அலைகடலென திரண்டிருக்கிறோம். அருகில் இருக்கும் வங்கக்கடலை விட பெரிய மக்கள் கடல் இங்கு கடலாக குழுமியிருக்கிறோம். தாயே, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வழிகாட்டுங்கள். தாயே, வெற்றி பெற வழிகாட்டுங்கள். வெற்றி பாதையில் பயணம் செய்த ஒளிகாட்டுங்கள். தாயே, ஒளிகாட்டுங்கள். தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழர்களின் உயர்வுக்கு உழைப்பதற்காக எங்களுக்கு ஆசி கூறுங்கள். தாயே, எங்களுக்கு ஆசி கூறுங்கள். தேர்தல் களத்திலே எதிரிகளை வென்று வெற்றி கனியை இங்கு வந்து உங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்க எங்களுக்கு அருள் கொடுங்கள். தாயே, எங்களுக்கு அருள் கொடுங்கள். தாயே, உங்கள் பிள்ளைகளை இந்த உலகமே பாராட்ட வெற்றி மேல் வெற்றி பெற்று
சாதனை மேல் சாதனை படைக்க உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுங்கள் தாயே, என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுங்கள் தாயே என்று வணங்கி கேட்கிறோம் தாயே என்று இதே தெய்வம் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களின் ஆன்மாவை வேண்டி, அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் வாழ்க வாழ்க என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.